யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ரோல. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரி ஐயோ வேற லெவலான ஒரு கண்டென்ட்டுங்க. அப்படி என்னடா கண்டென்ட் பைச்சைக்காரப்பா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா நான் சொல்லலாம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு பிசி பிளேயருக்கும் ஒரு மொபைல் பிளேயருக்கும் வச்ச மேட்ச் தாங்க. ஆனால் எப்பா மொபைல் பிளேயராப்பா அது, இல்லை பிசி பிளேயருக்கு இது மொபைல் பிளேயர்னு சொல்கிறேன்னு கூட எனக்கு அவ்வளோ ஒரு குழப்பமாக இருக்கும். இல்லை யாரா பிசி யாரா மொபைல் அப்படின்னு ரெண்டு பேரும் வச்சு தாழ்மாராக தெரிக்க விட்டுருப்பாங்க. சரி அதெல்லாம் விட்றா, நீ இத்தனை நாளாக எங்கடா போனோம், உசுரோட தான் இருக்கியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கைஸ் என்ன பண்ணேன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தொல்லை, அது பார்த்தீங்கன்னா டியூஷன் தொல்லை, எனக்கு டெய்லியும் கிளாஸ் இருக்குது அது இதுன்ட்டு ஆன்லைன் கிளாஸ் ஹோம் ஒர்க் அப்படின்னே போகுது. நானும் யூடியூப்ல எப்படியாச்சும் ஒரு கண்டென்ட் டக்கு டக்குன்னு எடுத்து போகணும்னு பார்க்குறேன், நேரம் கிடைக்க மாட்டேங்குங்க. அதுக்காக நீ அவ்வளோ பெரிய கையாக மாறிட்டேடான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, எனக்கும் யூடியூப்ல டக்கு டக்குன்னு கண்டென்ட் போகணும்னு ஆசை தான். பார்த்தீங்கன்னா சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது, முடிஞ்ச அளவு உங்களுக்கு டெய்லியும் கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசிங்கன்னா நம்மளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு கொடுத்துட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்டாக்கிங் கேம் பிளே தான், சும்மா அட்டாக்கிங் கேம் பிளே அட்டகாசமாக போயிருங்க அப்படி சொல்கிறேன். சும்மா வேறு லெவலான ஒரு கேம் பிளே தாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் இந்த மாதிரி அட்டாக்கிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தரமான செய்கை தான் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அட்டாக்கிங்கே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோக்காக பிடிக்காது. ஏன்னா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் தான், ஹெட் ஷாட்டை தான் சும்மா தாறுமாறாக விட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். சும்மா அம்புக்கு தும்புக்கு அம்மாளுமா தான் போடு, ஜும்போக்கோ ஜும்போ சுப்போ போடு, யார்கிட்ட அடே சாமி யார்கிட்ட இவரா டக்குன்னு கோலை போட்டு எங்கேருந்துடா ராசா அடிக்கிறாரு, எப்பா ஹேக்கர் ஷாட்டுங்க இதெல்லாம் எனக்கே தெரியல. இல்லை நான் ஸ்பெக்ஸில் பார்க்குறப்ப அப்படியா, இல்லை உண்மையாலே ஹேக்கரான்ட்டு. ஆனால் ஹேக்கர்லாம் இல்லை, எங்கள் தலைவர் வேறு லெவலில் ஆடுவார். நான் ஹேக்கர் ஷாட்டுன்னு சொன்னேன், நீங்கள் உடனே அடே பாட்டே ஹேக்கர் தானே உள்ள விட்டேன் அப்படிலாம் கேட்காதீங்க, சும்மா வேறு லெவலில் ஆடுவார். அதுக்காக அவரையும் சும்மா பாட்டுன்னு நினச்சாதீங்க. அவர் எப்பயுமே யாரோ சொல்லுவாங்களே எம்ஜிஆரோ சிவாஜியோ மூணு அடி வாங்கினதுக்கப்புறம் தான் திருப்பி அடிப்பாருன்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல, ஏன்னா அவர் ரெண்டாவது ரெண்டே அடிச்சிட்டாரு. அவர் இனிமேல் தான் அப்படியே உள்ளேருந்து அப்படியே வேறு லெவலில் அடிக்குவாருன்னு சொல்கிறதுக்குள்ளே டப்புனு இவர் முடிச்சு விட்டு போயிட்டேக்கார். சரிடா பாட்டு பையில, இல்லை யாரா பிசி யாரா மொபைல்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஞ்சன் சோசாட்டை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் பிசி. நீங்கள் நினைப்பீங்க எனக்கு தெரியும், ஆனால் அவர் பிசி கிடையாது, அவர் பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயர். பக்கத்துலேயே ஒருத்தர் லவ்வர் பாய் சட்டை பேண்ட்டு பண்டில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர். இப்போ உங்களுக்கே தெரியும்டி, பாட்டே மாற்றிக்கிது சொல்கிறியான்னு. இல்லைங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவர் தான் பிசி பிளேயராட்ட மூமெண்ட் எல்லாமே தெரிக்க விட்டுருப்பார். ஆனால் அவர் தான் பிசி பிளேயருங்க, இவர் மொபைலை வச்சுட்டு சும்மா தாறுமாறாக விளாட்றாருங்க. இவங்கள பார்க்க பார்க்க ஏன் சில டிகிரிக்கு ஹேங் ஆகுது, எனக்கே பயமாக இருக்குது. யாராச்சும் போடி இவரும் ஒன் டேப் வைக்கிறார், அவரும் ஒன் டேப் வைக்கிறார், யார் தான் நான் பார்க்க ராசா. இவரை பார்க்கும் போது அவர் ஒன் டேப் வைக்கிறார், அவரை பார்க்கும் போது இவர் ஒன் டேப் வைக்கிறார். எப்பா இந்த மாதிரி ஒரு மேட்ச்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி ஸ்பெக்ட்லேருந்து பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக நான் வெறும் 2% சார்ஜை வச்சுட்டுலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டக்குன்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஆனால் டக்குன்னு கிடைக்கிற சான்ஸை விட்டுறக்கூடாது ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சேர்றா ரைட்டு, நீ இன்னொருத்தவங்க கேம் பிளேவே போடுறியே, உன் கேம் பிளே எப்படா போடுவேன்னு கேட்டிங்கன்னா, வருங்க கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் இந்த ஹேக்கர் லெவலில் ஆடணுங்க. அப்போ தாங்க நம்ம வீடியோ போட்டாலும் போடுறோம் கெத்தா போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் நான் தாறுமாறாக ஹெச்ஆடிக்க ட்ரை பண்ணிட்டேன் எல்லாம் உங்களுக்காக தாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் தான் வளவலான்னு பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒரே அடி வச்சு போத்துற முடியலன்னா முடிச்சுட்டு போயிட்டேக்காரு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கன் ரொட்டேஷன்லாம் பண்ணுறாரு. ஆனால் யார் அடிப்பா போயாக்கு தாங்க நம்மளுக்கு முக்கியம், ஏன்னா யார் அவ்வளோக்கா மூவ் ஸ்பீட் பிடிக்கிறாங்க நம்மளுக்கு முக்கியமே இல்லை. ஒன் டேப் அடிக்கணும், யார் போயா கடிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் யாராச்சும் நம்ம கூட ஒன் வர்சஸ் ஒன்று இல்லாடி கில்ட் வார் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். அவங்க கூடயும் போட்டு வீடியோ கண்டென்ட் தெரிவிக்க விடலாம். நான் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்களும் பழசாகிறவங்களும் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி தான். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, தப்பு துப்புன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 2K ஃபேமிலியாக மாறி ஒரு பெரிய லெவலில் ஒரு கிவ்வேலாம் எனக்கு நடக்கலன்னு ஒரு நான் மனசுக்குள்ளெல்லாம் பிளான் நீங்கள் இருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க.
ஏன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் அப்பையும் லைவ் போடலாம் நிறையாவே யோசிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்காக அடுத்து இந்த கொஞ்சம் கிளாஸ்லாம் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நான் உங்களுக்கு விடாமல் வேறு லெவலில் அந்த கண்டென்ட்டு இங்கே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் இவனாடா சாமி இப்படி கண்டென்ட்லாம் கொடுக்குறான் அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆன்ல கொடுத்துட்டிங்கனா நம்ம போடுற வீடியோலாம் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. டக்குன்னு என்னடா இவன் பயிற்சிக்கான ஏதோ வீடியோ போட்டுருக்கேன்னா நீங்கள் உள்ளே போய் தொட்டு பாருங்கள். அப்படியே தொட்டு பார்க்கறத மட்டும் விட்டாதீங்க, லைக்கை போட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்களாம் ஒன்று விட்ட மச்சான் தானே நம்மளுக்கு. ஆண்டாடி நீங்கள் வேற நான் வேறியா என்னங்க நான் சொல்கிறது, நம்மளாம் ஒரே கூட்டையில் விழுந்த மாட்டை தானே. டே பாவி பயலே என்னடா பேசுகிற, உனக்கு ஷேர் பண்ணும் லைக் பண்ணும் அவ்வளோதானே, ஏதோ இப்போயே பண்ணிடுறேன் நீங்கள் போய் பண்ணிடுங்க. இல்லாட்டி நான் இதே மாதிரி தான் வளவரன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு உங்களுக்கு பிடிக்காம வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நம்ம சேனலுக்கு வந்துட்டாலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ தாங்க நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்கும். டிஆர்எஸ் ஃபேமிலினாலே சும்மாவா அப்படி இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாமா நீங்களே சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லி கூப்பிடலான்னு கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பேர் டிஆர்இஸ் ஃபேமிலி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு பேர் இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வைக்கலாம். கேஷ் பார்த்தீங்கன்னா 6-2 பயிற்சி தான் கடைசி ரவுண்டு கேஷ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கேஷ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வேறு லெவலான கேம் பிளே கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு வேறு லெவலுங்க. ஆனால் சூப்பராக தான் ஆடினாங்க ரெண்டு பேரும். நீங்கள் நம்மள சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஷ். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு பிடிச்சிக்கோ ஹேஷ்டேக் மொபைல் இல்லாட்டி ஹேஷ்டேக் பிசின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கேஷ். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டே 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 ஒழுங்காக சொல்கிறா அப்படின்ட்டு எவ்வளோதோ வளராதடான்னு கேட்பீங்க. சரி விடுங்க கேஷ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேஷ். கேஷ் அடுத்த ஒரு தாறுமாறான வீடியோ சந்திப்பது நான் தான் உங்கள் தமிழ் ரூலர்ஸ். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த இந்த வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ தரமான செய்தியை தான் நான் நம்பி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே கேஷ், டாடா பாய் பாய், சீ யூ, டேக் கேர். போகிறப்ப கமெண்ட்டில் சூன்னு சொல்லிட்டு பாருங்கள் கேஷ்.